நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்னைக்கு ரைடை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலகிரிக்கு தான் நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 270 கிலோமீட்டர்ஸில் தான் இந்த ஏலகிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு நியரஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலகிரியை சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இது மிகவும் புது வண்டி தான், வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுவும் இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னும் போது ஒன்றும் புரியல, சொல்கிறதுங்க என்னன்றது தெரியல. ஸோ செக் பண்ணிவிட்டு என்னன்றது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ரெசிடென்சியில் தான் நம்ம வந்து தங்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 டே
ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீன் ஏற்காடு, அதில் வந்து போட் ஹவுஸில் தான் நம்ம வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து வந்தாச்சு போட் ஹவுஸுக்கு. பெட்ரோல் போட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபா 4 பேருக்கு வாங்குறாங்க. 20 மினிட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் என்ஜாய்பிள் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போகிறோம். ஸோ டிஎ ஃபேன்ஸ், நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? டேய் ஒழுங்காக ஓட்டுறா, பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் இடிக்காதீங்க. அது ஃபோர்